வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். நான் உங்கள் யுவன் ஏ சரத்குமார். இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சித்திரை பட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு எடுத்து வந்து எள் போடலாமா இல்லை வந்து கடலை போடலாமா அப்படின்னு கேட்டாங்க. பொதுவாக வந்து சித்திரை பட்டம் அப்படிங்கிறது மானாவாரி பெயர்களுக்கான பொதுவான பட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஓரளவுக்கு வந்து நம்ம மாசி பங்குனி அந்த டைமில் இருந்தக்கூடிய பனியோட அளவையும் பேஞ்ச மழையை பொட்டாசி ஐப்பசி கார்த்திகையில் பேஞ்ச மழையை பொறுத்தா வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை பட்டத்தில் எந்த அளவுக்கு பயிர் வரும் அப்படிங்கிறது வந்து தீர்மானம் பண்ணக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி எது போட்டால் பெஸ்ட்டு, எக்கனாமிக்கலாக என்ன பண்ணால் வந்து சரியான ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிற பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப் விசாரிச்சோட சேனலோட இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைப்படும் அப்படின்னா www.pachasunu.in அப்படிங்கிற நம்ம வெப்சைட்டையும் உள்ளே போய் பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் தி ஸ்வீவர்ஸ், வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். நான் உங்கள் இவன் ஏ சரத்குமார். இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த வீடியோவில் கிரவுண்ட்நட்டு கடலை கா மல்லாட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிரவுண்ட்நட்டு ப்ளஸ் வந்து ஜிஞ்சலி, இந்த ரெண்டில் எது போட்டால் வந்து பெஸ்ட்டு, ஜிஞ்சலி அப்படிங்கிறது எள்ளு எது போட்டால் பெஸ்ட்டு, எக்கனாமிக்கலாக எது வந்து உங்களுக்கு நல்ல இப்போ இருக்கக்கூடிய விரலையை பொறுத்து நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, ஈல்டு வைஸு, நியூட்ரின் வைஸு, செலவு பண்ணுற விதங்கள் அடிப்படையில் எப்படி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா, கடலை அப்படிங்கிறது மானாவாரி எல்லா மாவட்டங்களையும் பண்ணக்கூடியது. மெயினாக பார்த்திங்கன்னா இதில் திருவண்ணாமலை மாவட்டம் தான் ரொம்ப அதிகப்படியான கடல் உற்பத்தி. அது திருவண்ணாமலை, வெள்ளூர், ராணிப்பேட்டை அந்த ஏரியா தான் ரொம்ப அதிகமாக வந்து ப்ரொடக்ஷன் இருக்கும். சேம் பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டங்களும் பரவலாகவும் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எள்ளும் அப்படி பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, எள்ளுக்குன்னு ஊர்லாம் கிடையாது, எல்லா ஊர்லேயுமே எள்ளு பண்ணுவாங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் ஜஸ்ட் ஒரு அனாலிட்டிக்கல் ரிப்போர்ட் பார்ப்போம். என்ன போட்டால் நான் எள்ளு போடுறது பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். நான் எள்ள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா பண்டிகை அப்படின்னா பெருசாக செலவு கிடையாது. ஒரு ஏக்கராவுக்கு சீடு காஸ்ட் அப்படிங்கிறது நாட்டு போடுறது 1000 ரூபாய் கூட வராது. இறச்சுற கூலிங்கிறது ரொம்பவே வந்து கம்மி அப்படின்னு கூட சொல்லலாம். கலைக்குழுகள் ஒன்றுக்கு ரெண்டு கலைக்குழு இருக்குது, அதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். கலைக்குழுகள் ஒரு 500 ரூபா டு 1000 ரூபா வச்சுக்கோங்க, ஒரு ஏக்கராவுக்கு 1000 ரூபாய் வச்சுக்கோங்க கலைக்குழு அடிக்கிறதுக்கு. வித காசு 1000 ரூபா, நடவுக்கு கூலி கிடையாது, கலைக்குழுக்கு 1000 ரூபா, 2000 ரூபாவில் முடிஞ்சு போயிடும். தேவைப்பட்டால் உரம் ஒரு மூட்டை, அடிக்கடியே பெரும் மூட்டை, ஃபேக்டர் மாஸ் ஒரு மூட்டை போட்டுக்கலாம். வேறு மற்றபடி வளர்ச்சி நினைக்கல எல்லாம் சேர்த்து அதில் ஒரு 10000 ரூபாய் வச்சுக்கோங்களேன், 10 2 12000 ரூபா வச்சுக்கோங்க. ஓவராலாக சொல்கிறேன், 10000 ரூபா அப்படிங்கிறது உரம், உழவு கூலி, டிராக்டர் விட்டது, இது வந்து காமனாக ரெண்டுத்துக்கு வர்றது, எல்லாம் சேர்த்து வந்து 10000 ரூபாய் வச்சுக்கோங்க. இந்த சீடு காஸ்ட்டு இதில் வந்து ஒன்றும் பெருசாக கிடையாது. இதில் நோய் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இதில் ஜிஞ்சலி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லை பொறுத்த வரைக்கும் பெருசாக நோய் கிடையாது. ஒரு மஞ்சள் பழுப்பு நோய் வரும், புள்ளி நோய் வரும், தயிர் புள்ளி நோய் வரும், ஒரு நார்மல் ஃபங்கிசைடு அடித்தாலே போதுமானது. ஆனால் நீங்கள் இதை கிரௌண்ட்டை கம்பேர் பண்ணும் பார்த்தீங்கன்னா, நிறைய நோய் வந்து ஒரு 3 டைப் ஆஃப் நோய் இருக்குது, எரலிட்டுக்கா, லேட்டுக்கா, ப்ளஸ் வந்தீங்கன்னா இலப்புள்ளி நோய், கருப்பு கலர் வரக்கூடிய கரும்புஞ்சான நோய், நிறைய டைப் ஆஃப் நோய் இருக்குது ரெண்டு கம்பேர் பண்ணும்பொழுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பிடுங்கிறது வந்து பெரிய செலவு கிடையாது. முக்காபாத்துக்கு வந்த உடனே எள்ளு நீங்கள் அறுத்து நீங்கள் ஹீப்பிங் வச்சு, ஆனால் என்னென்னா அதில் வந்து பிடுங்கினதுக்கப்புறம் அதுலேயும் பாடு இருக்குது, காய வச்சு உடச்சி எடுத்துடல, இதுலேயும் அதே மாதிரி பாடு இருக்குது. நீங்கள் அறுத்து அதை நீங்கள் அந்த ஒரே ஒரு ஸ்டேஜ் மட்டும்தான் இந்த ஜிஞ்சலியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இந்த ஒரே இடங்களில் மட்டும் நீங்கள் அறுவடைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிந்தைய அறுவடை சார் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது இங்கே கொஞ்சம் ஒர்க் அதிகம். அதை எடுத்து கரெக்டாக இது கூம்பு கட்டி வச்சு அதை தட்டி உதுத்து எடுத்து புடச்சி எடுக்கிறது மட்டும்தான் இதில் பெரிய வேலை அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் பண்ணிட்டா கூட ஒரு ஏக்கராவுக்கு நல்ல மகசூல் எடுத்திங்கன்னா ஒரு 3 மூட்டை, 3.5 மூட்டை, 4 மூட்டை கூட எடுக்கிறாங்க. ஆவரேஜ் எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா 2 to 2.5 மூட்டை அசால்ட்டாக உங்களுக்கு வந்துடும். 250 கிலோ அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே அசால்ட்டாக வரக்கூடிய ஒரு இதுன்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு 2.5 மூட்டை அப்படிங்கிறது ரொம்ப அசால்ட்டான ஒரு ஈல்டு. ஆனால் நீங்கள் கடலக்காய் எடுத்து பாருங்கள், கடலக்காய் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நடவுக்கு வந்து கூலி உங்களுக்கு நிறையவே பிடிக்கும். இல்லை நீங்கள் மிஷினே போட்டால் கூட கண்டிப்பாக 4000 ரூபா to 5000 ரூபா கம்பல்சரி ஒரு ஏக்கராவுக்கு நடவுக்கு கூலி பிடிக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கலைக்கொழிகள் இருக்குது, முன்னாடி பிரியம் கலைக்கொழி தண்ணி அடிக்கும், போஸ்ட் கலைக்கொழி தண்ணி அடிக்கும். நோயும் பூச்சி புழு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகப்படியான மருந்து செலவு பண்ண முடியும். கம்பேர் தான், நீங்கள் இதை கம்பேர் பண்ணும்பொழுது, ஜிஞ்சிலியை கம்பேர் பண்ணும்பொழுது, எல்லை கம்பேர் பண்ணும்பொழுது, நீங்கள் கிரவுண்டில் கடலக்காயில் மல்லாட்டையில் அதிகப்படியான உங்களுக்கு பராமரிப்பு செலவுகள் பூச்சி நோய்க்கும் வந்து ரொம்ப அதிகப்படியான நீங்கள் மருந்து பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது நீங்கள் பிடுங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கூலிங்கிறது ரொம்ப பெரிய காஸ்ட்டான, இதுக்கு பிடுங்கிறதுக்கு செலவே கிடையாது. நீங்கள் ஈல்டு பார்த்தீங்க அப்படின்னா கூட நார்மலாக ஒரு 30 மூட்டை அப்படிங்கிறது சராசரி மகசூல் அப்படின்னு வச்சுக்கலாம். 50 மூட்டை, 60 மூட்டைக்கெல்லாம் இருக்காங்க. அப்படி இல்லை இப்படினா கூட 30 மூட்டை மினிமம் வந்துடும். 80 கிலோ அந்த மாதிரி ஒரு மூட்டை 8000 ரூபாய் அப்படி காசு போனால் கூட 24000 ரூபாய்க்கு அதை விற்க முடியும் உங்களால். நீங்கள் 2.5 மூட்டை அப்படின்னு ஒரு மூட்டை உங்களுக்கு சாலிடாக வந்து 1 கிலோ 80 ரூபா to 85 ரூபா எள்ளு மினிமமாக பார்த்தீங்கன்னா 85 ரூபா குறையாது, மேக்ஸிமம் 100 ரூபா வரைக்கும் போயிருக்கு. 80 ரூபா வச்சுக்கோமே, 2 மூட்டை எடுத்திங்கன்னா கூட உங்களுக்கு 8 16 ரூபா ஆச்சு, ப்ளஸ்
ஏக்கர்ஸ் வந்து ஒரு 250 கிலோ கணக்கு வச்சு பார்க்கும்போது 20,000 உங்களுக்கு வந்துடும். ஆனால் நீங்கள் அதெல்லாம் காஸ்ட் அதிகமாக செலவு பண்ணி 20,000 30,000 எடுக்கிறதுக்கும் இல்லை 10,000 12,000 செலவு பண்ணி 20,000 30,000 எடுக்கிறதுக்கும் வித்தியாசம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு 80 to 90 நாள் வரைக்குமே டிலே ஆகும். ப்ளஸ் வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு கூலியிலேயே உங்களுக்கு பாதி காசு போயிடும், பிடுங்கிறதுக்கு 1,000 ப்ளஸ் வந்து நீங்கள் காய வைக்கிறதுக்கு அதிலேயே உங்களுக்கு பாதி காசு போயிடும். ஆனால் இதில் ஒன்றும் பெருசாக ஃபேமிலி லேபர் என்ன கேட்டால் போதும் அப்படின்னு நான் சொல்லுவேன். 7 பேரில் ரெண்டத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கம்மியான செலவு பண்ணி கம்மியான நல்ல 55 to 60 நாள் ஓரளவுக்கு எள்ளு ரெடி ஆகிடும். 70 நாள் நீங்கள் அடித்தே எடுத்துடலாம் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் என்ன ஒன்றே ஒன்று, மழைக்கு ரெண்டுமே தாங்காது. மழை பெஞ்சினா எள்ளுமே வந்து வீணாக போயிடும், அதுவுமே வீணாக போயிடும், டக்குன்னு உங்களுக்கு பூசணம் பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இந்த ரெண்டத்தை மட்டும் நீங்கள் சரியாக கவனிச்சா போதுமானது கோடை மழையை கணிக்கும் பொழுது. ஸோ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்ன கேட்டால் எள்ளை விட கிரவுண்டை விட எள்ளு பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எள்ளு போடுறதுங்க ஒரு சென்டிமெண்டான ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறனால நிறைய பேர் சூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் ப்ராஃபிட் வைஸ் பார்க்கும்பொழுது ரொம்பையான கம்மியான செலவில் கம்மியான பாடல கம்மியான மேன் பவர் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நல்ல ப்ராஃபிட் இருக்கக்கூடிய ஒரு தொழில் அப்படின்னா நீங்கள் நல்லா பராமரிச்சோம் ஒரு 3 இடங்களில் மட்டும் தான் தப்பு நடக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டி நீங்கள் ஃபஸ்ட்டே சூஸ் பண்ணி கலைக்குள்ளே நீங்கள் சரியாக கவனிக்காமல் ஓவர் டோஸ் போச்சுன்னா வளர்ச்சி குன்றும், அதிகப்படியான தூர் வைக்காது, லைட்டில் சிம்பு வெடிக்கும் சொல்லுவோம்ல அது அதிகப்படியாக வெடிக்காது. நல்ல டானிக் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் வெயிட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல அதிகப்படியான தூர் வெடிக்கும். ஒரு லீஃபு ஒரு அதாவது ஒரு கனவு ஒரு பூ ஒரு கனவு ஒரு காய் அப்படின்னு அந்த மாதிரி கான்செப்டில் வரும். ஸோ இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து எள்ளை பொறுத்த வரைக்கும் நல்ல மகசூல் எடுக்கலாம் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இது முழுக்க முழுக்க விவசாயிகள்ட்டு நான் கலெக்ட் பண்ண டேட்டா பேஸ் ப்ளஸ் வந்து என்னோட ஒப்பீனியன் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ரியாலிட்டி நீங்கள் பண்ணுறது பண்ணாத உங்களோட விருப்பம். ஸோ என்னோட ஒப்பீனியை சொல்ல வேண்டியது என்னோட கடமை. ஓரளவுக்கு இது நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதை தாண்டி வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது இந்த சாகுபடி முறைகள் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் யூடியூப் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி கேட்கலாம். இல்லை உங்களுக்கு இதை பற்றின டவுட் இருக்குது டேட்டா தேவைப்படுது அப்படின்னா www.pachithundu.in அப்படிங்கிற நம்ம வெப்சைட்டில் உள்ளே போய் பார்க்கலாம். கூகுள் ப்ளே ஸ்டோரில் பச்சைத்துண்டு அப்படிங்கிற நம்ம மொபைல் அப்ளிகேஷன் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி 18 மொழிகளில் உருவாக்கியிருக்கிறோம். தமிழ் இங்கிலீஷ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஒரிசா ஒடியா இந்தி உருது 18 வகையான மொழிகளை உருவாக்கியிருக்கிறோம். உங்களுக்கு தேவைப்படுற மொழிகளை கிளிக் பண்ணி இங்கே உள்ளே போய் PDFவோ இல்லை வந்து ஃபோட்டோகிராஃப்ஸோடு வந்து கொடுத்துருக்கோம். ஒரு பயிருக்கு தேவையான நோய்கள் மரங்களை எப்படி பார்க்குறது என்ன மருந்துங்கிறத பக்காவாக கொடுத்துருக்கோம். எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தனியாக வீடியோ போட்டிருக்கோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே இப்போ தான் நீங்கள் எங்களோட தொடர்ந்து பயணிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இப்போ தான் நீங்கள் உள்ளே வந்துருங்க அப்படின்னா எங்கள் கீழே வாட்ஸ்அப்போட லிங்க் கீழே கொடுத்துருக்கோம். கிளிக் பண்ணி உள்ளே ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 1000 மேற்பட்ட வசதிகள் எங்களோட தொடர்ந்து பயணிப்பில் இருக்கிறாங்க. டே பை டே உங்கள் காட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நாங்கள் சொல்யூஷன் கொடுத்துட்டு இருக்கிறோம். எங்கள் டீம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.